தமிழ் சினிமாவின் சூப்பர் ஹிட் இயக்குநரான மணிரத்னம் உடைய இயக்கத்துல பொன்னியின் செல்வன் திரைப்படம் முதல் பாகம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம வரலாற்று கதையை மையமா வச்சு உருவாகியிருந்த அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பும் கிடைச்சிருந்துச்சு. அந்த படம் சுமார் 500 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்து தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய சாதனையை படைச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதிக வசூல் செய்த படமாகவும் பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருந்துச்சு. அண்ட் அது தொடர்ந்து இப்படத்தோட இரண்டாம் பாகம் வந்து இப்போ வருகிற April 28 ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த படத்துக்காக அந்த படத்துல நடிச்ச த்ரிஷா, கார்த்திக், ஜெயம் ரவி இங்க எல்லாருமே வந்து படு பிஸியா வந்து ப்ரொமோஷன்ல ரொம்பவும் தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. சோ அதை தொடர்ந்து மணிரத்னம் இழக்க போற அடுத்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் அண்ட் ரசிகர்கள் எல்லாரும் ஈகரா காத்துட்டு இருக்காங்க. சோ அந்த படம் யார் கூட யாரெல்லாம் நடிப்பாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு மிகப்பெரிய டாக்ஸே வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல கமல்ஹாசன் தான் வந்து மணிரத்னமோட அடுத்த படத்துல நடிக்க போறதா செய்திகள் வெளியாக இருக்கு. அண்ட் உறுதியும் படுத்திருக்காங்க. சோ நாயகன் படத்துக்கு பிறகு 35 ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணைற இந்த படத்தால கோலிவுட் சினிமால மிகப்பெரிய வரவேற்பு இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அண்ட் இந்த படத்துல யார் வந்து ஹீரோயினா போடலாம், யார் நடிப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் வந்து நிலவி வந்துச்சு. சோ இந்த நிலையில தான் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நயன்தாராவோட ஆசை அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஒரு தனியார் சேனல்ல அவங்க விருது வாங்கியிருந்தாங்க. அந்த சேனல்ல விருது வாங்கிட்டு யாருக்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிரத்னமோட கையில தான் நயன்தாரா வந்து விருதை வாங்கிக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க பேசினது போது சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமா மட்டுமே இல்லாம ஒட்டுமொத்த இந்தியா சினிமாவிலேயே சினிமா அப்படின்னு தொழிலை நம்பி வர சில கலைஞர்களுக்கு ஒரு 2-2 ஆசை தான் இருக்கும். அது 2-2 கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு மணிரத்னம் மாதிரி ஆகணும், இன்னொன்னு மணிரத்னம் இழக்கத்துல ஒரு படத்திலேயாவது நடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். மணிசாரோட இழக்கத்துல நடிக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி தான் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கேன். ரெண்டு முறை அதுக்கான வாய்ப்பும் என்னை தேடி வந்துச்சு. ஆனா அதோட சேர்ந்து பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு அமையவில்லை. அதனால இது முடியாம போச்சு. அண்ட் அதை தொடர்ந்து மேலும் மணிரத்னமோட கையால இப்போ வந்து நான் விருது வாங்கி அவரோடு பணியாற்றி அதற்காக அவர் கையால நிச்சயம் சீக்கிரத்திலே நான் வந்து விருது வாங்குவேன் அப்படின்னு நம்பி இருந்தாங்க. அத அவங்க பேசின பத்து நம்ம பார்க்கும்போது, அதாவது மணிரத்னம் கிட்ட இன்டைரக்டா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்ட மாதிரியே இருந்துச்சு. சோ இதை சுதாரிச்சுக்கிட்ட மணிரத்னம் வந்து நயன்தாரா பேசிட்டு போன சில நாட்களிலேயே அவங்கள அழைச்சு அவங்களுக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எஸ், நயன்தாராவோட ஆசையை மணிரத்னம் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்ததா கமல்ஹாசன் நடிக்க போறாரு இல்லையா மணிரத்னம் இழக்கத்துல, அந்த படத்துல நயன்தாரா வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்களாம். சோ இந்த ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து சோசியல் மீடியாக்கள்ல ரொம்ப வைரலா பேசப்பட்டு கோலிவுட்டோட ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு வருது. இந்த படத்துல நயன்தாரா மட்டும் கமல்ஹாசனும் கூட ஜோடியா நடிச்சுட்டாங்கன்னா அதுதான் அவங்களோட முதல் ஜோடி படம் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து அதிகரிச்சிருக்கு. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்சியும் எங்க கூட ஷேர் பண்ணி சொல்லுங்க.